ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்னைக்கு மொறுமொறுப்பான கிராமத்து முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் இன்னொரு கப் அளவு வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதே கப்பில் கால் கப் அளவு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. கால் கப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக வேணாம். கால் கப்புலேருந்து பாதி அளவு வந்து பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க. ரெண்டு கப்புக்கும் சேர்த்து அரிசிக்கு தகுந்த மாதிரி நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ உளுத்தம் பருப்பு மட்டும் லைட்டாக வறுத்தரலாம். ரொம்ப வேணாம், லைட்டாக உளுத்தம் பருப்பு சூடு ஏறினா போதும். நல்லா வறுபட்டுருச்சுன்னா முறுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், அதனால் லைட்டாக சூடு ஏறினா போதும். மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு கப் இட்லி அரிசி, ஒரு கப் சாப்பாட்டு அரிசி, மொத்தம் ரெண்டு கப் அரிசி. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். ரெண்டு கப் அரிசிக்கு கால் கப் அளவு வந்து உளுத்தம் பருப்பு, கால் கப்பில் பாதி அளவு வந்து பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு லைட்டாக சூறிடுச்சு, இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ அரிசி, உளுத்தம் பருப்பு, பொட்டுக்கல்ல, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் கம்மியாக அரைச்சிங்கன்னா மிக்சியில் அரைச்சி சளிச்சிக்கோங்க. அதிகமாக அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாவை அரைச்சி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ வேணுங்கிறப்ப வந்து பிசைஞ்சு முறுக்கு சுட்டுக்கலாம், சூடாக செஞ்சு சாப்பிட்லாம். முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிடலாம். கருப்பு எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து லைட்டாக வறுத்துக்கலாம், வறுத்து எடுத்துருங்க. ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஓமம், உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓமம் போட்டால் வாசமாக இருக்கும். பட்டர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பட்டர் இல்லைனா நீங்கள் டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சிட்டேன், நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ முறுக்கு வழக்கு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி மூணு ஓட்டை இருக்க பிளேட்டு போட்டுக்கலாம். உள்ளே சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து உள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டைக்கரண்டி வச்சு அது மேலே புழிஞ்சு விட்டுடலாம். இப்படி நல்லா சுத்தி விடுங்க. இந்த மாதிரி கரண்டியில முறுக்கு பிழிஞ்சு விட்டுட்டு எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன். இப்ப இதை எடுத்து அப்படியே கமுத்தி போட்டுருங்க. உடனே கிண்டுனா முறுக்கு உடைஞ்சிரும். ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போட்டுருங்க. இன்னும் ரெண்டு முறுக்கு போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாகணும். இந்த முறுக்கு வெந்துருச்சு பாருங்க, கலர் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
இதே போல எல்லா முறுக்கும் சுற்றலாம். முறுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம் பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதே போல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.